என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. எல்லா கருத்துக்கும் எனக்கு சவுக்கு சங்கரோட தொடர்பு இல்லை, உடன்பாடு இல்லை. சவுக்கு சங்கர் போட்டிட்டார்னா டெபாசிட் வாங்க முடியாது அப்படின்னு ஏளனமாக பேசுகிற போக்கு, எடுத்தெறிஞ்சு பேசுகிற போக்கு நிறைய தோழர்கள் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக திராவிட லாபியில் இருக்கக்கூடிய ஊடக தோழர்கள் எல்லாம் விதவிதமாக பேசுகிறாங்க. நான் என்னன்றேன், ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். வரலாறு நமக்கு பாடமாக இருக்கிறது. இன்றைக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய இல்லை வேறு பொதுவாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உதயநிதிக்கிட்ட போய், உங்கள் அப்பா சொன்னார், நீங்களும் சொன்னீங்க, இப்போ நீ வந்து எம்எல்ஏ ஆகிட்ட, மந்திரியாகவும் ஆகிட்ட, குடும்பத்தில் வரவே மாட்டேன்னு சொன்னீங்க, உங்கள் அப்பாவும் சொன்னீங்க, நீ திரும்ப திரும்ப கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பண்ணுங்க, ஒரு பேட்டி நீங்கள் தாங்க முடியுமா உங்களால்? இல்லை, இந்த வாரிசு அரசியல் பற்றி சுபோதர பாண்டியன், வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியது திமுக தான், திமுகக்குள்ள எங்களுக்கே எந்த கவலையும் இல்லை, உங்களுக்கு என்ன கவலை? அது ஆமாம், அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, இவர் அதனுடைய ஹெட் கிளர்க்கு தலைமை கணக்காயிருவர், அதனுடைய ப்ரைவேட் லிமிடெட் அது. சங்கர மடம் விழுந்துடக்கூடாதுன்னு எப்படி சங்கராச்சாரியர்கள் கவலைப்படுறாங்களோ, அந்த மாதிரி திராவிட மடம் விழுந்துடக்கூடாதுன்றதில் ஐயா கவலைப்படுறதுல நியாயம் இருக்குது. நீங்களும் நான் கேட்டோம்னா வழக்கு கூட ஒரு ஏகலை வந்தார், புரிதல் உங்களுக்கு. இதுதான் அவங்க அவங்களுடைய பாலிசி, இது தான் சங்கர மடம் இல்லை, இது ஒன்றும் வாரிசு வர்றதுன்னு சொன்னது ஐயா கலைஞர் அவர்கள், புரிதல் உங்களுக்கு. வாரிசு கொண்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, சங்கர மடத்துலேயே வாரிசு இல்லை. ஊடகத்தில் திராவிட லாபின்னு ஒரு பெரிய லாபி காலங்காலமாக இருக்குன்னா ஓப்பனாகவே சொல்கிறோம், நாங்களாம் அங்கே தான் இருந்துட்டு வரோம். 2009 பிறகு தான் இந்த பக்கத்தில் திரும்பி எதிர்முக நம்ம நிற்கிறோம். இல்லைன்னா இவங்க எல்லாம் நடுநிலைன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? 2009 என்ன படுகொலை செய்தது, கருணாநிதி செய்தார், கருணாநிதி செய்தார்னு பக்கம் பக்கமாக கற்று எழுதிட்டு நீங்க அதே நிறுவனத்தில் போய் உட்காந்துக்கிட்டு வேலை செய்து நடுநிலை பத்திரிகையா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் ராவண வலையொலியின் ஆசிரியர் ஏகலைவன் சார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் வினோத். இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை போய் சந்திச்சுட்டு, அது ஒன்றும் தொடருது, அது இன்னும் போயிட்டு இருக்கு இல்லையா? சரி, அது சம்பந்தமான விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் நீங்க கட்சியில நாம் தமிழ் இணைய போறீங்களான்னு கேட்டது உட்பட எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுல ஒரு புள்ளி வந்து உதயநிதி அவர்களை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போது சீமான் அவர்கள் செய்தார் சந்திப்பில் கூட, தம்பி நின்னான்னா நான் வந்து வேட்பாளர் போட மாட்டேன், நான் அவனுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன விமர்சிக்கிறாங்க, சீமான் பிரச்சாரம் பண்ணார்னா இவர் போய் நின்னார்னா சேப்பாக்கத்தில் உதயநிதி எதிர்த்து இவர் ஜெயிச்சுட்டு வரா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பிறாங்க. அது இன்னொரு சைடுனா, அப்படி போய் இவர் நின்னார்னா அவர் உதயநிதி ஜெயிக்கிறதுக்கு தானே வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் அதிமுக கேண்டிடேட்டை போய் ஆதரிச்சார்னாவது ஏதாவது வாய்ப்பு இருக்குது உதயநிதி தோக்கறிக்க. பட் ஆனால் இவர் செய்கிறது வந்து ஜெயிக்கிற வைக்கிற வேலை தானே அப்படின்னு கேட்குறேன். நான் திரும்ப அந்த இடத்துல வந்து சொல்ல வரேன், என்னென்னா அதை நான் பார்த்தேன், ஒன்று தோழர்கள் பேசியிருந்தாங்க, இது வந்துட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சங்கர், அதெல்லாம் சும்மா அது வந்துட்டு வித்து, இது வந்து நீங்கள் அங்கே எல்லாருமே வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டு போக மாட்டேன்னு உதயநிதி தான் ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு தான் உதவி பண்ணுறாரு, இப்படி விதவிதமாக அவங்களுடைய ஐடியாலஜிகளை போடுறாங்க. நான் இதில் திரும்பவும் சொல்ல வரேன், அந்த ஒரு விடயத்துக்கு மட்டுமே நான் வந்துட்டு சவுக்கு சங்கரில் அவர் பத்திரிகையாளர் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக மட்டும் அந்த சந்திப்பு. அவரும் அதில் சொல்ல வராரு, எல்லா கருத்துக்கும் எனக்கு சவுக்கு சங்கரோடு தொடர்பு இல்லை, உடன்பாடு இல்லை. இந்த விஷயம் பாதிக்கப்பட்டுக்கிறாரு, ஒரு விஷயத்தை வந்து சொன்னதுக்காக வழக்கு, அது அநீதி அப்படின்றாரு. அடுத்தது நின்னால் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோதான் விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், சவுக்கு சங்கர் போட்டிட்டார்னா டெபாசிட் வாங்க முடியாது அப்படின்னு ஏளனமாக பேசுகிற போக்கு, எடுத்தெறிஞ்சு பேசுகிற போக்கு நிறைய தோழர்கள் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக திராவிட லாபியில் இருக்கக்கூடிய ஊடக தோழர்கள் எல்லாம் விதவிதமாக பேசுகிறாங்க. நான் என்னன்றேன், ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். வரலாறு நமக்கு பாடமாக இருக்கிறது. திருக்குறளார் முனுசாமி திண்டிவனம் தொகுதியில் நிற்கிறப்ப அவர் எதிர்த்து பிரபல இந்தியாவினுடைய தொழிலதிபர் கோயங்கா இங்கே வந்து நிற்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நினச்சி பாருங்கள், இவருக்கு டீ குடிக்க கூட காசு இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலையில் ஒரு எளிய மனிதர் திருக்குறள் பேசுனதால் திருக்குறள் முனுசாமி பகிரங்கமாக அறியப்பட்டவர், ஒரு சமூக பின்னணியில் இருக்கிறார். அதை தாண்டன பெரிய வளம்லாம் இல்லை. அவன் அப்போவே வந்து ஹெலிகாப்டரில் பிட் நோட்டீஸ் போட்டதாக சொல்லுவாங்க. எந்த வருஷம் தேர்தல்? உங்களுக்கு சுதந்திரத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு அதில் கோயங்கா வந்து போட்டியிடுறார். திருக்குறளார் முனுசாமி இப்போ அறிந்தவர், சமீபமாக தானே இறந்துருப்பார், ஏன்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இருப்போம். அப்போ திண்டிவனத்தில் நடக்கிறப்ப பணம் இறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் வேலை செய்கிறாங்க. இந்தியாவின் முதன்மை தொழிலதிபர் கோயங்க, நினச்சிக்கோங்க, மரணடி தேர்தலில் வாங்கிட்டு போங்க, ஞாபகம் வச்சுக்கோ, மரணடின்னு சொல்லுவாங்கல்ல, படுதோல்வி. ஒன்றுமே இல்லாமல் திருக்குறளார் முனுசாமி ஜெயிக்கிறாரு.
பிரச்சனை என்ன, யார் நமக்கானவர் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் அவர் பெரிய செல்வாக்கு, பெரிய பணபலம் இருக்குது, பெரிய கூட்டணி இருக்குது, நினைச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறும் உங்களுக்கு. அதுக்கு உதாரணம் ஒன்று. ரெண்டாவது, இந்திரா காந்தியினுடைய மகன் சஞ்சய் காந்தி. அன்னைக்கு தேதிக்கு பிரதமர் இந்திரா காந்தி இல்லை, சஞ்சய் காந்தின்னு தான் சொல்லுவாங்க. நாடு முழுக்க விரல் நுனியில் வச்சு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தது சஞ்சய் காந்தி. சஞ்சய் காந்திக்கு என்னதான் அவர் சொன்னதான், அதிகாரிகள் உட்பட பெரிய அன்னைக்கு பழையதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த எமர்ஜென்சி பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தியினுடைய இதுதான் இருக்கும், அந்த கோர முகம் அப்படின்னு நிறைய பேசுவாங்க உங்களுக்கு, அவ்வளோ அட்ராசிட்டி இருக்கும். அந்த பவர்னா பவர், அப்படி ஒரு பவர். நீங்கள் இந்த ஜெயலலிதா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறது போகிறது இதெல்லாம் சும்மா தூசுன்னுவாங்க. அதை விட பவர் பாலிடிக்ஸு சஞ்சய் காந்திது. அந்த சஞ்சய் காந்தி ஒரு தொகுதியில் போட்டிருந்தார், நாடாளுமன்ற தொகுதி, அதாவது 6 சட்டமன்ற தொகுதி. எதிர்த்து போட்டிடுறது ஒரு சாதாரண ஒரு நபர், பைக்கில் போயிட்டு அங்கங்கே நின்று ஒரு இடத்துல நின்று பேசிட்டு வர்றாரு. கூட்டம் மேடை எதுவுமே இல்லை. ஒரு தொகுதியை தாண்டி அடுத்த தொகுதிக்கு போகிறதுக்கு பொருளாதார வசதி இல்லை. அந்த ஒத்த மனிதனுக்கு அத்தனை அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆட்களும் அத்தனை தொழிலதிபர்களும் இந்த தொகுதிக்குள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒட்டுமொத்த அந்த அன்னைக்கு அமைச்சராக இருந்த அவ்வளோ பிக் ஷாட் முழுக்க அத்தனை பேர் வராங்க. மிகப்பெரும் தொழிலதிபர்கள், தெருவுக்கு தெரு பணம் விளையாடுது, போஸ்டர் விளையாடி பயனர்னு சொல்லுவாங்களா, அன்னைக்கு பதாகைகள் வைக்கிறது, அன்னைக்கெல்லாம் அது பெரிய அளவுக்கு நடக்குது. தேர்தல் முடிவு என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு தாண்டி போய் பிரச்சாரம் பண்ண முடியாத அந்த எளிய நபர் தான் ஜெயித்தான். வரலாறு இது. சஞ்சய் காந்தி படுதோல்வி எப்படி சாத்தியாச்சு? வேட்பாளரை பார்க்கல, முகத்தை பார்க்கல. ஆக சாத்தியம் என்னன்னா பேசிட்டு நீங்களே ஒரு வரலாறு எழுதிக்கக்கூடாது. 1.5 வருஷத்தில் உங்களுக்கு என்ன அதிருப்தி, நீங்கள் என்ன, நீங்கள் வந்திருக்கிற விஷயங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு சீமான்கிட்ட கேள்வி கேட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு 2-3 நாளாக பெருசாக பேசிக்கலாம், ஆச்சா போச்சான்னு குதிக்கிறீங்கல்ல. கலைஞர்கிட்ட போயிட்டு அழகிரி உங்கள் மகன் கொலகாரா அப்படின்னு சொன்னோன்னு என்ன கத்துனார் அன்னைக்கு பத்திரிக்கையாளனே? அறிவாலயத்தில் அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுறது நடந்ததா இல்லையா? நீதாண்டா கொலகாரன் அவ்வளோ கோபம் உனக்கு வருதுல்ல. அதே தானே இன்னொரு, இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய இல்லை வேற பொதுவாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உதயநிதி கிட்ட போய் உங்கள் அப்பா சொன்னார், நீங்களும் சொன்னீங்க, இப்போ நீ வந்து எம்எல்ஏவும் ஆகிட்ட, மந்திரியாகவும் ஆகிட்ட, குடும்பத்தில் வரவே மாட்டேன்னு சொன்னீங்க, உங்கள் அப்பாவும் சொன்னீங்க, திரும்ப திரும்ப கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பண்ணி ஒரு பேட்டி நீங்கள் தாங்க முடியுமா? உங்களால் ஒரு நாகரிகம் வேணாமா? இது கேட்டுட்டு உடனே வந்து பார்த்தீங்களா, சீமான் இப்படி பேசிட்டாரு, சீமான் உழைத்தாரு, ஒரே கேள்வி, ஒரு கேள்வி இல்லை அரை கேள்வியில காலி ஆகும் அந்த பக்கம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பேசினா தாங்குமாங்க? இது அரசியலா? இது ஊடகமா? இது சொல்லுங்க. இல்லை, ஆனால் அந்த கேள்வியில நீங்கள் குடும்ப அரசியல் பற்றி விமர்சிச்சுட்டு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு, அவர் நேரடியாக என்னுடைய வாரிசு இல்லை. அந்த அவர் வந்து அவருடைய மச்சான், அதுக்கு முன்னாடி தொடக்கத்துலேருந்தே கட்சியிலேருந்து அங்கே வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, எடுத்து செலவு பண்ணி வேலை செய்யக்கூடியவன்றதால் நிற்கிறான். அது ஒன்றும் அவங்க ஒரு பெரிய இதுவே நடக்கலை. நாளைக்கு அந்த கட்சியிலேருந்து ஜெயிச்சு வந்து எம்எல்ஏ எம்பி ஆக போகிறப்ப போட்டியாக ஒருத்தர் வந்து கேட்டு அது தடையாயிடுச்சுன்னா பஞ்சாயத்து இல்லைங்க, யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கவுங்க நிற்கிறாங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா தொகுதியிலையும். அது ஒரு பெரிய பிரச்சனையா? நீங்கள் வந்து என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான்னு சொல்கிறீங்க, இந்த பக்கம் அப்பா இருந்தாருன்னா நானும் வரணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு பேட்டி கொடுத்ததெல்லாம் இருக்குது. இவ்வளோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து எம்எல்ஏவாகவும் நிற்கிறீங்க திடீர்னு, என்ன நின்றுட்டு பிற்பாடு இப்போ மந்திரியாகவும் ஆவறீங்க அவசர அவசரமாக, அடுத்தது துணை முதலமைச்சர் பதவியும் அவசர அவசரமாக ஆகும். இதெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கேள்வியை தாங்குறீங்களா? வந்த சொன்னது நீட்டுக்கு முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்க, இப்போ திரும்ப கவர்னர்கிட்ட நான் மனு கொடுத்துருக்கேன் சாக்கு போக்கு சொல்லுங்களா, அது என்ன யோக்கியமற்ற தன்னு கேள்வி கேட்டால் கவர்னர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ ஓட்டு வாங்க நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி அனிதாவை படத்தை தூக்கி தெரியல நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் கவர்னர்கிட்ட மனு கொடுப்பேன் நாங்கள் வந்து, அதான் ஏற்கனவே அதிமுக அரசு கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்குது, காத்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன புதுசாக கொடுக்குறீங்க? அது கொத்தடிமை அடிமை அரசுன்னு சொன்னீங்கல்ல நீங்கள், அதே நான் செய்து விட்டு நாங்கள் கவர்னர்கிட்ட கொடுத்துக்கிறோம், கவர்னர் தான் நிறுத்தி வச்சுக்கிறோம். இந்த கவர்னர் வேலையெல்லாம் வேறு எங்கன்னா வச்சுக்கோங்க, நாங்கள் துணிச்சலாக செய்வோம், எங்கள் மாநிலத்தில் நீட்டு வேணாம் ரத்து. நீ என்ன செய், அதெல்லாம் சொன்னீங்க, அதை செய்யாமல் விட்டுட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நீங்கள் எதிர்கொள்வீங்களா? உங்களுடைய பர்சனல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ கேள்வி இருக்குது எதிர்கொள்வீங்களா? அரசியலாக அரசியலாக மக்களுக்கு உண்டான கேள்விகளை வைங்க, மக்களுக்கு உண்டான பிரச்சனையை பேசுங்க. நீங்கள் ஒரு மோட்டிவ் காரணம் பண்ணிட்டு பேசுகிற, நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் பண்ணால் உடனே ஊடக அறிக்கைகள் வருது. சவுக்கு சங்கர் கைது பண்ணப்போ, சாவித்ரி கண்ணன் மேலே வழக்கு வந்தப்போ எத்தனை அறிக்கை எத்தனை பேர் கொடுத்துருந்தீங்க சொல்லுங்க சார். எங்கே போனீங்க? எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நானும் ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு நீங்களாம் என்னென்ன பண்ணிட்டுக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு அறிக்கை கொடுக்கறது, தேவையில்லைன்னா போயிட்டு படுத்துக்கிறது, இதுக்கு பேர் ஊடக தர்மம். இது நான் என்னையும் சேர்த்து தான் சொல்ல வரேன். நான் இந்த விஷயத்தை பேசணும்னு நான் வெளிப்படையாக சொன்னேன், சீமான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, தவிர்த்திருக்கலாம், அது தவறு சொன்னேன். நான் மீடியாவில் என்னை கேட்ட பேட்டியில் சொன்னேன்,
பேசக்கூடாது, கடந்து போயிருக்கலான்னு. ஆனால் அதை நியாயப்படுத்துறீங்களே, நீங்கள் அதையே சொல்லி பார்த்தீங்களா பார்த்தீங்களா, அந்த மாதிரி 10 வகை வந்து உங்ககிட்ட பண்ண முடியுமே. யாரே ஒரு நேர்மையான அந்த இடத்துல போயிட்டு உதயநிதியும் உங்கள் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களும் உங்கள் மேயரையும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு எதிர்கொள்ள முடியுமா? நியாயமான கேள்வியை உங்களால் எதிர்கொள்ள முடியாது. எவ்வளோ கற்று கத்துறீங்க. இல்லை, இந்த வாரிசு அரசியல் பற்றி சுபவீர பாண்டியன் ரீசெண்டாக சொல்லுறது கூட, வாரிசு அரசியல்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியது திமுக தான், திமுகக்குள்ள. எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, உங்களுக்கு என்ன கவலை? அது ஆமாம், அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. இவர் அதனுடைய ஹெட் கிளர்க்கு, தலைமை கணக்காயிருவர், அதனுடைய பிரைவேட் லிமிட்டட் அது. அதில் தலைமை கணக்காயராக இருக்கிற கேட்கறது கரெக்டாக தான் இருக்காது, தப்பு இல்லையாது. இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சராக இருக்காது, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு? தவறு இல்லாது உங்க, நான் தான் சொல்ல வரேன், நானே அதை தவறுன்னு சொல்லலை, தவறுன்னு யாருமே சொல்லலை. அது உங்கள் குடும்ப பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதெல்லாம் நீங்கள் வாரிசு ஆக்கியிருக்கிறீங்க. நான் இங்கே உங்கள் குடும்பத்தை தான் ஆக்க முடியும், ஏகலை ஒன்று ஆக்க முடியும், விண்ணத்தை அங்கே ஆக்க முடியும், உதைக்க மாட்டான். என் குடும்ப சொத்தில் நீ எப்படா வந்தேன்னு வாரிசு தான் அரசியல்னாக்கா, ஐம்பெரும் தலைவருடைய வாரிசு எங்கே? அந்த கேள்விக்கு ஐயா சுபகர பண்ணின் பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்கள். கலைஞர் சிறைக்கு அவர் போ சொல்கிறாரு, கலைஞர் சிறையில் இருந்தார் இந்திய எதிர்ப்பில், பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார். ஏற்கனவே வந்து சில பாட்டு, பாம்புக்கு பள்ளிக்கும் நடுவணிலே படுத்துன்னு இருந்தாருன்னு. எப்படி படுத்திருந்தாருன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இவங்க எழுதிக்கிறது பாம்பு பள்ளிக்கு படுத்துருந்தாருன்னு. அந்த இது இருந்தார். இவர் மிசாவில் இருந்தார், மிசாவில் இல்லைன்னு ரெக்கார்டே வந்தது மதன் ரவிச்சந்திரன் தான். ஏற்கனவே ஆதாரத்தோடு எடுத்து எப்போட்டா உங்களால் பதில் சொல்ல முடியல, உங்கள் மூத்த அமைச்சரை பதில் சொல்ல முடியல கரெக்டாக. இன்ன வரைக்கும் உங்களால் தெளிவான பதில் அதுக்கு ஒன்றும் வரல. அப்புறம் மிஸ்ஸா கைது, சரி அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், மிஸ்ஸாவில் தான் கைதானார். ஓகே, இப்போ அதுக்காகனா எத்தனை 1000 பேர் அதே காலகட்டத்தில் கைதானானுங்க? உங்களோட ஒன்று மூத்தவங்க, உன்னோட கொடூரமாக அனுபவிச்சுலாம் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, அவங்க குடும்ப வாரிசு எல்லாம் வந்திருக்கணுமா இல்லையா? எங்கேருந்து உங்களுக்கு வாரிசு வருது சொல்லுறீங்க? இப்போ இதெல்லாம் பேசினாக்கா இப்போ வாரிசு அரசியல்லாம் பேசலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க வாரிசு அரசியல்லாம் பேசலாமன்னா. ஆமாம்பா, 50 தலைவர்கள் இங்கே இருந்தாங்க. யாராக இருந்தாங்க உங்களுக்கு சொல்லுங்கள். அண்ணா இருந்தார் வாரிசு இல்லை, நெடுஞ்செழியன் இருந்தார் வாரிசு இல்லை, சிவிகே சம்பத்து இருந்தார், பெரியாருடைய அண்ணன் மகனா, பெரியாரோட வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகன் தான் வாரிசு இல்லை, அவருக்கு வாரிசு இல்லைன்னு வாரிசாக வச்சுருந்தா அவர் தான் 50 தலைவரில் ஒருத்தர். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாவலர், இப்படி எல்லாம் இருந்தாங்க உங்களுக்கு. இவங்க நடராசன் மட்டும் அவங்களுடைய வாரிசு இப்போ ஏதோ ஒன்று இருக்குது, இப்போ கட்சியில் ஏதோ ஒரு பதவி கொடுத்து வச்சுருக்காங்க 50 தலைவர்களில். ஏன் அவங்க யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள்? நீ மட்டுமே கட்சி நடத்திக்கிட்டே வந்தேன்னா எப்படி நடத்திட்டு வந்த கேள்வி வருதா இல்லையா சொல்லுங்கள். இப்போ வாரிசு அரசியல் நியாயம்னா அந்த 50 தலைவருடைய வாரிசு உள்ளே இருந்திருக்கணுமா இல்லையா, ஒன்று கேள்வி. சிறைக்கு போனதால் இவங்களுக்குலாம் வந்திருக்கணுமா இல்லையான்னா ஏற்கனவே டாக்டர் ஷாலினியாக தான் கேட்டாங்க. கனிமொழியும் சிறைக்கு தான் போயிடுச்சு, அதனால் வாரிசு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து இங்கேயே வச்சுக்கிங்களேன். சரி, கனிமொழி வேணாம், வேறு யாருமே வாரிசா இல்லையா அரசியலில், நீங்கள் மட்டுமே தான் வாரிசா? அதனால் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட கணக்காயராக இருக்கக்கூடிய ஐயா சுபவர பாண்டியன் அவர்கள் வந்து இதில் கவலைப்படுறதுல நியாயம் இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் துளி கூட நியாயம் மேலே கவலைப்படவும் கூடாது, ஏன்னா அது ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறது கணக்காயருடைய வேலை. அது அதுவும் இல்லாமல் அவர் தலைமை குரு, வேறு தலைமை குருவனுடைய உதவி குருவாக வேறு இருக்கிறார் திராவிட மடத்தில். அதனால் அந்த கவலையெல்லாம் அவங்களுக்கு, மடம் வந்து விழுந்துடக்கூடாதுன்னு, சங்கர மடம் விழுந்துடக்கூடாதுன்னு எப்படி சங்கராச்சாரியர்கள் கவலைப்படுறாங்களோ அந்த மாதிரி திராவிட மடம் விழுந்துடக்கூடாதுன்றதுல ஐயா கவலைப்படுறதுல நியாயம் இருக்குது. நீங்களும் நான் கேட்டோம்னா வழக்கு கூட ஒரு ஏகலை வேறு புரிதல் உங்களுக்கு, இதுதான் அவங்க அவங்களுடைய பாலிசி, இது தான் நீங்கள் பேசிடக்கூடாது. சங்கர மடம் இல்லை, இது ஒன்றும் வாரிசு வர்றதுன்னு சொன்னது ஐயா கலைஞர் அவர்கள், புரிதல் உங்களுக்கு. வாரிசு கொண்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, சங்கர மடத்துலேயே வாரிசு இல்லை. பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டதை வந்து சீமானம் ஒரு வாரமும் போட்டு பேசுகிற நீங்கள், இந்த எத்தனை இடத்துல பத்திரிகையாளர் கேவலப்படுத்திருக்கீங்க? நீங்கள் பட்டியல் இருக்குது, ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு விவாதிக்கலாமா? எங்கே போயிருந்தீங்க அந்த காலகட்டத்தெலாம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயம் கண் எதிர்க்க நடந்தது. இப்போ சமீபத்தில் News18லேருந்து ஒரு டீம் எல்லாம் வெளியில் வந்தாங்க, ஞாபகம் இருக்குல்ல, ஒரு பெரிய லாபி பண்ணாங்க. ஐயோயோ, இந்துத்துவா பத்திரிகை மொத்தமும் சேர்ந்து திராவிடத்தை வெளியேற்றுது, இது RSS பின்னணி, இந்து பின்னணி, பேசுனீங்களா இல்லையா? இப்போ அதுக்கு எப்படி அதே திராவிட ஆதரவாக இருக்கிற ஒருத்தர் போய் ஆசிரியராக உட்காந்துட்டு இருக்கிறாரு, அதுக்கு எப்படி திமுகனுடைய முதலமைச்சர் போய் பேட்டி கொடுக்குறாரு? இப்போ அது RSS இல்லையா, இந்துத்துவா இல்லையா சார் சொல்லுங்க நீங்கள். திராவிட ஆதரவாளர் இருந்தது ஏகலைவன் பார்வையில் தானே, நான் பத்திரிகையாளர், அவங்க மட்டும் நடுநிலை பத்திரிகையாளர், நாங்களாம் வந்து நடுநிலை தவறிய பத்திரிகையாளரா சொல்லுங்க சார். சரி, அதே காலகட்டத்தில் விகடன்லேருந்து எல்லாருமே வெளியேற்றினாங்களே, அப்போ அதுக்கே போய் போராடலாம் அந்த வாசலில், அதுக்கே அந்த லாபி பண்ணலை நீங்கள்? எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குன்னு இல்லை, குமுதத்துலேயும் நடந்தது, அதுக்கெல்லாம் ஏன் அறிக்கை போகலை, ஏன் போராட்டம் நடத்தலை? என்னன்னா, நீங்கள் இருந்தது முழுக்க திராவிட ஆட்கள், உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது ஊடகத்தில், திராவிட லாபின்னு ஒரு பெரிய லாபி காலங்காலமாக இருக்குது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நாங்களாம் அங்கே தான் இருந்துட்டு வரோம், 2009 பிறகு தான் இந்த பக்கத்தில் திரும்பி எதிர்முகம் நம்ம நிற்கிறோம். இல்லைண்ணா,
சொல்லுங்கள் நீங்கள். இவங்கெல்லாம் நடுநிலைன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? 2009 என்ன படுகொலை செய்தது? கருணாநிதி செய்தார், கருணாநிதி செய்தார்னு பக்கமக்கமாக கற்று எழுதிட்டு நீங்கள் அதே நிறுவனத்தில் போய் உட்காந்துட்டு வேலை செய்யறது நடுநிலை பத்திரிக்கையா? எல்லாம் பேசினேன்னா ஏகலைவனால் சேர்த்த வாரி அடிக்கிறது கும்பலாக சேர்ந்துக்கிட்டு இதுதான் உங்களால் பண்ண முடியும். பதிலுக்கு நான் பேசுனா ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் பேசுனா அசிங்கமாக போயிட்டு நான் உட்காந்துட்டுருக்கிறேன். நான் எதை பற்றியும் நான் அந்தளவுக்கு இறங்குற ஆள் இல்லை. எப்பவும் சொல்ல வரேன், நீங்கள் இன்னும் கூட கடுமையாக விமர்சனம் பண்ணுங்கள். கேட்கறதுக்கு பதில் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் விவாதம் பண்ணுங்கள். ஐயாவை சொல்கிறேன், தலைமை கணக்காயர் என்ன திராவிட மடத்தினுடைய சின்னவர், பெரியவர் வந்து ஐயா வீரமணி. திராவிட மடத்துக்கு பெரியவா சின்னவான்னு இருக்கிறாங்க. இந்த சின்னவார் வந்து இவ்வளோ கவலைப்பட்டு சொல்கிறாரில்ல, இதுக்கு பதிலை சொல்ல சொல்லுது. வாரிசு அரசியல் நாங்கள் யாரும் விமர்சிக்கலை, பேசலை. வாரிசு அரசியல்னால் 50 தலைவருடைய வாரிசு எங்கே போச்சு? குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சிக்கு இந்த சின்னம் இருக்குல்ல, உதயசூரிய சின்னம், இது கொடுத்தது யார்? யார் கொடுத்தாங்க சார்? ராமசாமி படையாட்சி கட்சியில் இருந்தால் உழவர் கட்சியை சேர்ந்த ஏ கோவிந்தசாமி ஏஜின்னு சொல்லுவாங்க, மிக பிரம்மாண்டமான மனிதர் அவர். திமுக 52 நடந்த தேர்தலில் திமுக கலந்துக்கலை, புரியல. 57 உள்ளே போகிறாங்க, அதுக்கு பிறகு தான் உள்ளே போகிறாங்க. முதல்ல அப்போவே அவங்க தனிப்பட்ட முறையில் அங்கே நின்று ஜெயிச்சு திராவிடத்தில் வந்துருக்கிறாங்க. என்ன ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க, திராவிட நாடு எங்கள் கோரிக்கை இருக்கல, திராவிட நாடு, இந்த திராவிட நாடு கோரிக்கையை யார் ஏற்றுக்கிறீங்களோ அவங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு அண்ணா சொல்லி இவங்க ஆதரிச்சு தான் அதெல்லாம் ஜெயிச்சு வெளியில் வந்துட்டார். சட்டமன்றத்துக்கு வந்தோடனே இந்த திராவிடத்தினுடைய இந்த திராவிட நாடு கோரிக்கையை விடாமல் பேசினது ஏ கோவிந்தசாமி. அவருடைய தனிப்பட்ட சின்னம் தான் அந்த உதயசூரியன் சின்னம். பிறகு அவரை கூட இணைச்சிக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு, அப்புறம் எலெக்ஷன் ரெண்டாவது முறை வந்தப்போ வந்துட்டாங்க. உள்ள 16 பேர் 15 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டாங்க, அவரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அந்த சின்னம் எங்ககிட்ட தான் இருக்குது, அவர் எங்ககிட்ட தான் இருக்கிறாருன்னு கேட்டு அந்த சின்னத்தை வாங்கினது ஏ கோவிந்தசாமி. அந்த வாரிசு எங்கே போச்சு? உங்களுக்கு உதயசூரியன் நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்கள, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு அப்படியே காமிச்சிக்கிறீங்களா? கலைஞரை சேர்த்து அதுக்கான உயிர் மூச்சே அந்த ஏ கோவிந்தசாமி. அவருடைய வாரிசு இன்னைக்கு ஏஜி சம்பத்து எங்கே இருக்கிறப்பல, பாஜக இருக்கிறப்பல. வாரிசுன்னு நீங்கள் பேசுகிறீங்களே சார், இப்போ இதெல்லாம் வந்து பெரிய வாழும் சின்ன வாழும் சொல்லணும் இல்லை, பேசணும் இல்லை. கடைசி கேள்வியாக, இப்போ இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் 3வது அணி அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இன்னொரு இடத்துல கமல்ஹாசன் அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை நேரடியாக கலந்து கொள்கிறார். எடப்பாடி அவர்கள் வந்து திருமாவளவனுடைய தொலைபேசியில் பேசினார் அப்படின்ட்டு இன்னொரு செய்தி. ஸோ 3வது அணி இங்கே வந்து அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த 3வது அணியில் நாம் தமிழரோட ரோல் அப்படிங்கிறது இருக்குமா? வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தப்ப இந்த கேள்வியை கேட்கப்பட்டது தான் அவர்கிட்ட. அவர் சூழல் வந்தால் வாய்ப்பு இருக்குது. நாங்களாக தான் இருப்போம், அதான் நாம் தமிழர் கட்சி சொன்னது. இப்போ இருக்கிறதுல வந்து அதிக சதவீதம், 7% வாக்கு வங்கியை வச்சுட்டு இருக்கிறது அந்த கட்சி. சிறுத்தைகள் அது எவ்வளோ பங்கு இருக்குதுன்னு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ இருக்குன்னு தெரியும், இவங்கலாம் வருவாங்களா வரலான்னு தெரியல. ஒரு சூழல் எப்படி வேணாலும் மாறலாம். மக்கள் நல கூட்டணி எதுக்காக வந்தது இல்லை எதுக்காக என்ன பெரிய கொள்கையோடு வந்து சேர்ந்து கூட்டணி? ஏன் மக்கள் அவங்களை நிராகரித்தாங்க சொல்லு? விடிய 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 நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு உங்களுக்கு சீட்டு போதிய சீட்டு தொகுதி இல்லைன்ற பேரில் நீங்கள்லாம் முறுக்கிக்கிட்டு போயிட்டு ஒன்று ஆரம்பிச்சிங்க, அது ஒரு லாபி. அதிமுக அன்னைக்கு வந்துட்டு பெரும் தொகையை ஒரு நபர்கிட்ட கொடுத்து அவர் 3வது லாபியை ஒதுக்கிட்டார், 3வது அணியாக ஒதுக்கிட்டாருன்னா அந்த திமுகவுடைய பலம் குறைஞ்சிடும். இது வழக்கம் போல் அதிமுக 2வது முறையும் வந்துடும் அன்றைக்கி பண்ணாங்க. அதுக்கு நடந்தது தான் அந்த தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடக்காதுன்னு ஒரு காலத்தில் என்ன உத்தரவாதம்? இப்போ நான் என்றைக்குமே ஆதரிச்சிருப்பார் திருமாவளவன், எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி அவருக்கு உண்டான உரிமையெல்லாம் எதுவும் கொடுத்துட மாட்டீங்க, என்ன அவருக்கு உண்டான இடத்த நீங்கள் கொடுத்துட மாட்டீங்க, அந்த பட்டியல் சமூகத்துக்கு வேண்டப்பட்டதை செய்ய மாட்டீங்க, வன்னியர் சமூகத்துக்கு வந்து நீங்கள் ஒத்துறை முருகனை மட்டும் வச்சுக்கிட்டா போதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த சமூகத்துக்கு எதுவும் பெரிய இது கிடையாது, ஆனால் அவங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், நாடார் சமூகமும் முக்குலத்தோர் சமூகம் இப்படியே எத்தனை நாளைக்கு நீங்கள் இருக்குவீங்க? ஒரு கட்டத்தில் எல்லாம் வீழ்ச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன மாறும்? உங்களுக்கு கூட்டணி வரக்கூடிய வாய்ப்பு வருதா இல்லையா? அடுத்த தேர்தலில் கட்டாயம் ஏதோ ஒரு மாற்றம் வருது, அது என்ன மாற்றம்னு தெரியாது. வாய்ப்பு இருந்தால் இது சாத்தியம். நன்றி சார், பல்வேறு கேள்வி பண்ணி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ரொம்ப நன்றி. வினத் நன்றி.